ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். போன 5 வீடியோவில் நம்ம ஹிந்தி நம்பர்ஸ் 1 to 100 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே வீவர்ஸ், நீங்கள் அதை பார்த்து யூஸ்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லெட்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக இருந்திருக்கும், நானும் நல்லா டீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வைதிக் மகினோங்கே நாம், அதாவது நம்ம தமிழ் வேத முறைப்படி தமிழ் மாதங்களோட பெயர்கள், சித்திரை வைகாசி ஆணி ஆடி இருக்குல்லையா, அந்த தமிழ் மாதங்கள் 12 மாதங்களும் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக ஆங்கில மாதங்கள் நிறையா நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, ஆனால் தமிழ் மாதங்கள் ரேராக தான் இருக்கும். அது நான் உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறேன். வைதிக் மகினோங்கே நாம், மகினா அப்படின்னா ஹிந்தியில் மந்த் அப்படின்னு அர்த்தம், அதான் மாதம். அது வந்து ப்ளூரலில் மகினோங் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி தின்னுனா டே, தினோங் அப்படின்னா டேஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அதேமாரி மகினா அப்படின்னா மந்த். மகினோங் இங்கே இங்கு டாட் வச்சா இங்குன்னு சொல்லியிருக்கேன். மகினோங் அப்படின்னா மந்த்ஸ். வைதிக் அப்படின்னா வேதிக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது வேத முறைப்படி நம்ம தமிழ் மந்த் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் அப்படின்னா நேம்னு சொல்லியிருக்கேன் ஹிந்தியில். அப்போ வைதிக் மகினோங்கே நாம்னா தமிழ் மாதங்களோட பெயர்கள், சித்திரை வைகாசி அது பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சித்திரை. சித்திரைக்கு ஹிந்தியில் சைத்ர, ஹிந்தியில் கொஞ்சம் தான் வேறையாகும், தமிழ் மாதிரியே தான் ஹிந்திலையும் வரும். அப்போ சித்திரைக்கு ஹிந்தியில் சைத்ர. ஃபஸ்ட்டு ச ஸ்டாண்டிங் லைனோட ஒட்டின மாதிரி, இப்போ டூவை தலங்கிட போட்ட மாதிரி வரும். அப்போ இது ஃபஸ்ட்டு ச, சிஹெச்ஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற ச. மேலே ரெண்டு கொம்பு சுழி போட்டோன்னா சை, சாவுக்கு மேலே ரெண்டு கொம்பு சீட் போட்டால் சைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே த்ர அப்படிங்கிற லெட்டர் படிச்சிருக்கோம், அதுக்கு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி வளைச்ச மாதிரி கொண்டு வந்து ஸ்லாண்டிங் லைன் போடணும். இது த்ர. த்ரிசூல் அப்படிலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, த்ர. இப்போ சைத்ர, சை த்ர, சைத்ர அப்படின்னா சித்திரை, சைத்ர அப்படின்னா தமிழில் சித்திரை, சைத்ர அப்படின்னா தமிழில் சித்திரை. சித்திரை மாதத்துக்கு ஹிந்தியில் சைத்ர அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரெண்டாவது வைகாசி. வைகாசிக்கு ஹிந்தியில் வைஷாக், ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி கவர் மாதிரி போட்டோன்னா வா. மேலே ஸ்லீப்பிங் லைன் லாஸ்ட்டாக போடுவோம், ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி கவர் மாதிரி போட்டால் வா. மேலே ரெண்டு கொம்பு சுழி போட்டோன்னா வை. இங்கே எப்படி சாவுக்கு மேலே ரெண்டு கொம்பு சுழி போட்டால் சைன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி வாவுக்கு மேலே ரெண்டு கொம்பு சுழி போட்டால் வை. எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஷா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி டூ இப்படி சுழிச்சு விட்டு சைடாக போட்ட மாதிரி வரும். அதிலே கொஞ்சம் இப்படி மூணு நம்ம க்ளோஸ் பண்ண மாதிரி இப்படி வரும். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டோன்னா, இது எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஷ, இப்படி போட்டு இப்படி போடுவோம், ஸ்லீப்பிங்கில் லாஸ்ட்டாக போடுவோம். இது எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஷ. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டோன்னா ஷா. ரெண்டாவது கா படிச்சிருக்கோம் இல்லையா, கேஹெச் ப்ரொனன்சேஷனில் வர கா, அது இப்படி வளைச்சு கொண்டு வந்து இப்படி இந்த வா மாதிரியே போடணும் இந்த இடத்துல. இது ரெண்டாவது க. ஃபஸ்ட்டுக்கா நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், இது ரெண்டாவது கா. கேஹெச் ப்ரொனன்சேஷனில் வர்ற கா, கேஹெச்ஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற கா. இது முடியும் போது இக்குன்னு சொல்லுவோம், அப்போ வைஷாக். இந்த இடத்துல ஒட்டாமல் போடணும் இந்த ஷாவுக்கு, வைஷாக். வை ஷா எஸ்ஹெச்ஏ ஷா, வைஷாக். வைஷாக்னா வைகாசி, கொஞ்சம் தான் வேரி ஆகுது. சைத்ர அப்படின்னா சித்திரை, வைஷாக் அப்படின்னா வைகாசி, வைஷாக் அப்படின்னா வைகாசி. அடுத்து ஆணி. ஆணிக்கு ஹிந்தியில் ஜேஷ்ட, ஜ ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, ஜேஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற ஜ மாத்திரை வியஞ்சனில் படிச்சிருக்கோம். இப்படி இப்படி வளைச்சு கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஜ, ஜேஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற ஜ. இந்த ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டுட்டோன்னா இஜ்ஜுன்னு சொல்லுவோம், இது ஃபஸ்ட்லேயே ஆரம்பிக்குது இஜ், எப்போதும் இடையில லாஸ்ட்டில் வரும், இப்போ ஃபஸ்ட்லேயே வருது இஜ். ஜாவில் இந்த ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டுட்டோன்னா இஜ். யா படிச்சிருக்கோம்ல, இப்படி வளைச்ச மாதிரி கொண்டு வந்து ஸ்டாண்டிங் லைன், இது யா. மேலே ஒரு கொம்பு சுழி போட்டோன்னா ஏ, ஜே. இப்போ இது வந்து எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர இஷ் நம்ம பார்த்துட்டோம், அதான் ஷா பார்த்தோம். எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர இஷ், அது வந்து இப்படி பா மாதிரியே போட்டு கிராஸ் லைன் போட்டோன்னா இஷ். மேலே ஸ்லீப்பிங்கில் லாஸ்ட்டாக போடுவோம், ஜே இஷ். இந்த இடத்துல இஷ் தான் வருது, அப்போ ஸ்டாண்டிங் லைனை எடுத்து விட்டுட்டோன்னா இஷ். ஷாவில் ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டோன்னா இஷுன்னு சொல்லுவோம். அப்போ ஜேஷ்ட. ரெண்டாவது டா இருக்குல்ல, ஃபஸ்ட்டு டா ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி சி மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் ஃபஸ்ட்டு டா. ரெண்டாவது டா நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம், அந்த அட்டார அது மாதிரிலாம் எழுதுறோம்ல, அதில் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டிங் லைன் போட்டு கீழே ஜீரோ மாதிரி போட்டோன்னா அது ரெண்டாவது டா. இந்த டா தான் இந்த இடத்துல வருது, ஜேஷ்ட.
ஜேஸ்ட் அதாவது ஜா இருக்கு இல்லையா, ஜேஏ ப்ரொனன்சேஷன் வர ஜாவில் ஸ்டாண்டிங் லைன் எடுத்துட்டோம்னா இஜ்ஜுன்னு சொல்லுவோம். ஏ நம்ம ஏற்கனவே வியஞ்சனில் படிச்சிருக்கோம், மேலே ஒரு கொம்பு சுழி போட்டோம்னா ஏ, மாத்திரையில் ஏஎல்லாம் படிச்சிருக்கோம் ஏ. அடுத்தது எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர இஷ், அதாவது அழுத்தி உச்சரிக்கிற இஷ் நம்ம பாமரியே போட்டு கிராஸ் லைன் போட்டோம்னா அது இஷ். அதில் இந்த ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டுட்டோன்னா இஷுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஷாவில் ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டால் இஷு. ரெண்டாவது டா ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஜீரோ மாதிரி போட்டோன்னா ட, ரெண்டாவது டா இது. அப்போ ஜேஷ்ட, ஜேஷ்டன்னா ஆணி, ஜேஷ்ட அப்படின்னா ஆணி, ஆணி மாதத்துக்கு ஹிந்தியில் ஜேஷ்ட. அடுத்து ஆடி, ஆணிக்கடுத்து ஆடி மாதத்துக்கு ஹிந்தியில் ஆஷாடு, ஆவிலே வருது அதனால் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஆஷாடு. ஆ உங்களுக்கு ஏற்கனவே ஸ்வரில் படிச்சிருப்பீங்க, த்ரீ மாதிரி இப்படி போட்டு ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன், இது ஆ மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டோன்னா ஆ, பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஆ. இந்த ஷா அந்த ரெண்டா ஷா சொன்னேன் இல்லையா, அதாவது எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஷா, பா மாதிரி போட்டு கிராஸ் லைன் போட்டோன்னா ஷா, எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஷா. அதுக்கு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஷா. இந்த ரெண்டு டா நமக்கு தெரியும், இப்படி சி மாதிரி போடுறது இப்படி ஜீரோ மாதிரி போடுறது. மூணாவது டா ஒன்று படிச்சிருக்கோம், இப்படி ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி சுழிச்சு விட்ட மாதிரி போடுவோம்ல, அதாவது தா மாதிரியே வரும் இந்த டா. நாலு டாவில் இதுவும் ஒரு டா. இப்போ ஆஷாட் இது முடியும் போது இட்டுன்னு சொல்லுவோம், கீழே டாட் இந்த லெட்டருக்கு கீழே டாட் வைப்போம் இட்டுன்னு சொல்கிறதுக்கு. அப்போ ஆஷாட், ஆஷாட் அப்படின்னா ஆடி, ஆஷாட் அப்படின்னா ஆடி. அப்போ சைத்ர அப்படின்னா சித்திரை, வைஷாக் அப்படின்னா வைகாசி, ஜேஷ்ட அப்படின்னா ஜேஷ்ட அப்படின்னா ஆணி, ஆஷாட் அப்படின்னா ஆடி. ஆவிலே வருது அதனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது சைத்ர சித்திரை கொஞ்சம் தான் வேறி ஆகுது, வைஷாக் வைகாசி ரெண்டுக்கும் பெருசாக ஒன்று டிஃப்ரெண்ட் இல்லை. எந்த ஷாங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எந்த கா முடியுதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து ஜேஷ்டன்னா ஆணி, ஆஷாடுனா ஆடி. அடுத்து ஆவணி பார்க்கணும், ஃபிஃப்த்து மந்த் ஆவணி, ஆவணிக்கு ஹிந்தியில் ஸ்ராவண். ஏற்கனவே நம்ம கீழே லாஸ்ட்டாக சம்யுக்த் வெஞ்சன் பார்த்தோம், நாலு லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதாவது க்ஷ அந்த ஷ்ர அதெல்லாம் பார்த்தோம் ஏன் அந்த மாதிரி. அதில் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி சுழிச்சுட்ட மாதிரி இப்படி வரும், இங்கே ஒரு ஸ்லாண்டிங் லைன் வரும், ஸ்லீப்பிங் லைன் இப்படி போடுவோம். இது ஷ்ர, எஸ்ஹெச் ஆர்ஏ ஷ்ர. ஏற்கனவே அப்போவே நான் ஸ்ராவன் அப்படின்னு சொல்ல, சரவணன் அப்படிங்கிறது ஸ்ராவன் சில பேர் பேர் வச்சுருப்பாங்க. அப்போ ஸ்ராவன் அப்படின்னா ஆவணி, இது ஷ்ர. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஷ்ரா, இந்த இடத்துல டச் ஆகாமல் எழுதணும் ஷ்ரா. ஏற்கனவே வாங்கி பார்த்துருக்கோம்ல, வைஷாக்கில் பார்த்துருக்கோம்ல, ஸ்டாண்டிங் லைன் போட்டு கர் மாதிரி போட்டோன்னா வா. நம்ம மூணு ரெண்டு சுழின்னு அடிக்கடி இப்படி சுழித்த மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் இது ரெண்டு சுழினா, மூணு சுழினா ரேராக தான் பார்த்துருப்போம் அதனால் ஞாபகப்படுத்துகிறேன். யூ மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் பக்கத்தில் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டால் மூணு சுழி நா, அது முடியும் போது இன்னன்னு ப்ரொனன்சேட் பண்ணுவோம். அப்போ ஷ்ரா வா இன் ஸ்ராவன், இந்த இடத்துல மட்டும்தான் டச் ஆகாது, இங்கே சேர்த்து இப்படி ஸ்லீப்பிங் லைன் லாஸ்ட்டாக போட்டுருவோம். அப்போ ஸ்ராவன் இந்த இடத்துல டச் ஆகாமல் எழுதணும், இப்படி சுழித்த மாதிரி போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டால் ஷ்ரா, பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஷ்ரா. வா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மூணு சுழி இன் உங்களுக்கு திரும்ப சொல்லிக் கொடுத்தேன். யூ மாதிரி போட்டு பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் ஸ்லீப்பிங் லைன், இது முடியும் போது இன்னுன்னு சொல்லுவோம். அப்போ ஸ்ராவன், ஸ்ராவன்னா ஆவணி, இங்கே ஆவணி வணின்னு முடியுது, இங்கே வண்ணன்னு முடியுது, மூணு சுழி நீ தான் அப்போ இங்கே மூணு சுழி நான் தான் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ ஸ்ராவன்னா ஆவணி. இப்போ சைத்ர அப்படின்னா சித்திரை, வைஷாக் அப்படின்னா வைகாசி, ஜேஷ்ட அப்படின்னா ஆணி, ஆஷாட் அப்படின்னா ஆடி, ஸ்ராவன் அப்படின்னா ஆவணி. அஞ்சு மந்த் இப்போ பார்த்துருக்கோம், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதை எரேஸ் பண்ணிட்டு நான் ஆறாவது மந்த்லேருந்து சொல்லித்தரேன். ஓகே வீவர்ஸ், இதை பார்த்துக்கோங்க, நான் எரேஸ் பண்ணிவிட்டு ஆணி ஆடி ஆவணி அடுத்து புரட்டாசிலேருந்து பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்ஸ்த் மந்த், ஆறாவது மந்த் புரட்டாசி, புரட்டாசிக்கு ஹிந்தியில் பாத்ரபட். ரெண்டாவது பா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, அதாவது பிஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற பாவுக்கு ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி கவ மாதிரி போட்டால் வான் படிச்சிருக்கோம், கிராஸ் லைன் உள்ளே போட்டோன்னா ப, பிஏ ப்ரொனன்சேஷனில் வர ப, இது அடிக்கடி பார்த்துருக்கோம், இது ரேராக தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோ பார்த்ததில் பிஹெச்ஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற பா
இப்படி சுழிச்ச மாதிரி கொண்டு வந்து ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன் இந்த இடத்துல டச் ஆகாமல் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது ரெண்டாவது பா, பிஹெச்ஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற பா. இந்த பா தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பா பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் பா. ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி சுழிச்ச மாதிரி போடுவோம். இது ஒரு தா, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஏற்கனவே இந்த தா குறுக்க இப்படி கிராஸ் கோட் போட்டால் த்ர, பாவுக்கு குறுக்க இப்படி கிராஸ் கோட் போட்டால் ப்ர, காவுக்கு குறுக்க இப்படி கிராஸ் கோட் போட்டால் க்ர. இது மாதிரிலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ பா இது இது தான்னு சொல்கிறோம். கிராஸ் கோட் போட்டோன்னா த்ர பாத்ர. ஃபஸ்ட்டு பார்க்கில் இப்படி கார் மாதிரி இப்படி வந்து ஸ்டாண்டிங் லைன் ஃபஸ்ட்டு பா பாத்ர பா. இதே தான் திரும்ப வரும் பாத்ர பத். இந்த இடத்துல டச் ஆகாமல் போடணும் இந்த பாவுக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாத்ர பத், பாத்ர பத்னா புரட்டாசி, பாத்ர பத்னா புரட்டாசி, பாத்ர பத்னா புரட்டாசி. அடுத்து ஐப்பசி. ஐப்பசிக்கு ஹிந்தியில் அஸ்வின். ஃபஸ்ட்டு ஆ இருக்குல்ல, ஸ்வரில் பார்த்துருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஆ த்ரீ மாதிரி போட்டு ஸ்லீப்பிங் லைன் ஸ்டாண்டிங் லைன். இது ஆ. ஏற்கனவே எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர ஈஷ் நான் சொல்லியிருக்கேன். இப்படி இப்படி சுழித்த மாதிரி போடுவோம். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டோன்னா ஷா. இந்த ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டுட்டோன்னா இஷுன்னு சொல்லுவோம். அடுத்து வா போட போகிறோம். ஸ்டாண்டிங் லைன் இப்படி கர்வ் மாதிரி போட்டோன்னா வா. முன்னாடி இப்படி இப்படி வளைச்ச மாதிரி போட்டோன்னா வி. அந்த வி வந்து எப்போவுமே இங்கே முன்னாடி இஷு, அதான் மெய்யெழுத்து மாதிரி வருது. ஷா போகிறது போல் நம்ம இஷ் போடுறோம். அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே ஸ்லீப்பிங் லைன் போட்டுருவோம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வி அஸ்வின் ரெண்டு சுழினா அஸ்வின். இந்த இடத்துல டச் ஆகாமல் இப்படி எழுதணும். இந்த ஷாவுக்கு டச் ஆகாமல் தான் எழுதணும். ஆ ஸ்டாண்டிங் லைன் எடுத்து விட்டதுனால இது ஷாங்கிறத இஷ்ன்னு ப்ரொனன்சியேட் பண்ணுறோம். அப்போ ஆ இஷ். இந்த வாவுக்கு உள்ள வளைச்சது தான் இப்படி போட்டிருக்கோம். அதாவது வீன்னு சொல்லுவோம்ல, அந்த வி தான் இது. அது நடுவுலேருந்து இப்படி ஆரம்பிக்கிறோம். அஸ்வின் அஸ்வின்னா ஐப்பசி. அஸ்வின் அப்படின்னா ஐப்பசி. அப்போ நம்ம தமிழ் நேம் நம்ம ஜென்ஸுக்கு அதாவது பாய்ஸ்க்கெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, அஸ்வின் ஸ்ராவன் இதெல்லாம் வந்து தமிழ் மாதங்களோட பெயர்களில் தான் வச்சுருக்காங்க. அப்போ அஸ்வின் அப்படின்னா ஐப்பசி, அதுமாதிரி ஸ்ராவன் அப்படின்னா ஆவணி. இதெல்லாம் தமிழ் மாதங்களோட பெயர்களில் தான் நம்ம பேர் வைக்கிறோம். ஐப்பசி. அடுத்து கார்த்திகை. கார்த்திகை ஹிந்தியில் கார்த்திக். அப்போ சேமாக வரும்னு சொன்ன இல்லையா, ஒரு சிலது சேமாக தான் வரும். அப்போ கார்த்திக் ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி குறுக்க அப்படி கொக்கி மாதிரி போட்டோன்னா ஃபஸ்ட்டு கா. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் கா. இன்னொரு லெட்டர் நான் சொல்லணும், அதாவது ஒரு லெட்டர் எழுதுகிறோம். அப்போ தா ஃபஸ்ட்டு தா இப்படி எழுதுகிறோம். மேலே இப்படி வளைச்ச மாதிரி இப்படி போட்டோன்னா இருன்னு ப்ரொனன்சியேட் பண்ணுவோம். இப்போ நான் எழுதுகிறேன் கா. இந்த தா ஃபஸ்ட்டு தா இப்படி எழுதுறோம். அப்படி வளைச்ச மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் மேலே இப்படி கொக்கி மாதிரி போட்டோன்னா இருன்னு ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். கா இந்த இரை சொல்லிட்டு தான் இந்த தாவை சொல்லணும். அப்போ கா இர் தீ. முன்னாடி வளைச்ச மாதிரி போட்டால் தீ. அப்போ கார்த்தி ஃபஸ்ட்டு காவே தான் திரும்ப எழுதுறோம். அது முடியும் போது இக்குன்னு ப்ரொனன்ஷியேட் பண்ணுவோம். அப்போ கார்த்திக். கார்த்திக்னா கார்த்திகை. கார்த்திக் அப்படின்னா கார்த்திகை. இப்போ கார்த்திகைக்கு ஹிந்தியில் இனிமேல் ஈஸியாக உங்களுக்கு தெரியும். கார்த்திக். கார்த்திக்னா கார்த்திகை. ஃபஸ்ட்டு கா ஸ்டாண்டிங் லைன் இப்படி குறுக்க கொக்கி மாதிரி போட்டு போட்டால் ஃபஸ்ட்டு கா. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் கா. புதுசாக ஒரு லெட்டர் சொல்லியிருக்கேன், அதாவது தா மேலே ஒரு வளைச்ச மாதிரி போட்டோன்னா இருன்னு சொல்லுவோம். அந்த இரை சொல்லிட்டு தான் அந்த தீயை சொல்லணும். அப்போ கா இர் தீ இக் கார்த்திக் அப்படின்னா கார்த்திகை. அடுத்து மார்கழி. மார்கழிக்கு ஹிந்தியில் மார்கஷீஷ். மா உங்கள் மா உங்களுக்கு ஒரே மா தான் இருக்கும். இப்படி சுழித்த மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் மா. இதே மாதிரியே தான் அந்த இரு சொல்லியிருக்கல்ல, இப்போ காவை முன்னாடி எழுதுகிறோம். ரெண்டாவது கா இருக்கு, இதை கட் பண்ணு. கட்டலாம் பண்ண தேவையில்ல. அந்த கா அதுலேருந்து ஆரம்பி பண்ணிட்டு அடுத்து கா அப்புறம் அடுத்து கா ஃபஸ்ட்டு மா எழுதுகிறோம். ஸ்டாண்டிங் லைன் இப்படி வளைச்ச மாதிரி போட்டு பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் போட்டோன்னா மா. எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் மா. ஜிஏ ப்ரொனன்சேஷனில் வர்ற க எழுதுறோம், அதாவது ஜே மாதிரி இப்படி போட்டு ஸ்டாண்டிங் லைன் பக்கத்தில் போட்டோன்னா க. இது மா க இர். இருக்கு நான் இந்த வளைச்ச மாதிரி போடணுன்னு சொன்னாலே அப்படி இப்படி வளைச்ச மாதிரி போட்டால் இர். மா இந்த கவை முன்னாடி சொல்லாமல் இந்த இரை சொல்லிட்டு தான் இதை எழுதணும். மா இர் க மார்க ஷீ. எஸ்ஹெச் ப்ரொனன்சேஷனில் வர்ற இந்த ஷீ.
இப்படி டூ மாதிரி போட்டு இந்த இடத்துல க்ளோஸில் வரும். இந்த இருக்குல்ல இந்த இஷு ஷீ ஸ்டாண்டிங் லைன் போட்டால் இஷு ஷீ. இதே மாதிரி திரும்ப எழுத போகிறோம் ஷ, ரெண்டாவது ஷா இருக்கு இல்லையா, அதாவது எஸ் டபுள் ஹெச்சில் வர்ற ஷ. இதுக்கு இப்படி வளைச்ச மாதிரி போட்டோன்னா இருன்னு சொல்லுவோம். அப்போ மா இர் க, இது ஷ. பக்கத்தில் வளைச்ச மாதிரி போட்டால் ஷீ ஷீ இர் ஷ ஷீஷ. அப்போ மார்க ஷீஷ. இந்த லெட்டர் கொஞ்சம் எழுதுறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். திரும்ப சொல்கிறேன், மா நம்ம ஆஸ் யூஷுவல் தெரியும், பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் போட்டோன்னா மா. இது வந்து மாத்திரையும் படித்தா மட்டும்தான் தெரியும். மா பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் மா. நான் ஏற்கனவே இங்கே சொன்னேன், இப்படி வளைச்ச மாதிரி ஸ்லீப்பிங் லைனுக்கு மேலே வளைச்ச மாதிரி இப்படி போட்டோன்னா இருன்னு ப்ரொனன்ஷியேட் பண்ணும். அப்போ இது மா இது இர். ஜிஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற க ஜே மாதிரி இப்படி போட்டு பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் கீழே வரைக்கும் வரும். அப்போ மா இர் க மார்க. அடுத்து எஸ்ஹெச் ப்ரொனன்சியேஷனில் வர ஷாவை எழுதிக்கிறோம். பக்கத்தில் இப்படி போட்டோன்னா ஷீ, அது நம்ம மாத்திரையில் படிச்சிருக்கோம் ஷீ. இங்கே இதே மாதிரி இப்படி போட்டோன்னா இருன்னு சொல்லியிருக்கேன். அப்போ மார்க ஷீ இர். இந்த ரெண்டாவது ஷா அதை எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சியேஷனில் வர ஷ. அப்போ மார்க ஷீஷ, மார்க ஷீஷன்னா மார்கழி, மார்கழி மாதத்துக்கு மார்க ஷீஷ. அப்போ மார்க வரைக்கும் இதே தான், இந்த ஷீக்கு பதில் ஷீஷ. அப்போ ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதை நான் இப்போ இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை எரேஸ் பண்ணிவிட்டு நான் திரும்ப டென்த்து மந்த்லேருந்து எழுதுறேன். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், ஏன்னா உங்களுக்கு லெட்டர் புரியாது, போர்டில் இடம் இல்லை. அதனால் மா பா த்ர பா இத் பாத்ரபத் அப்படின்னா புரட்டாசி. ஆ இஷ் அதை பக்கத்தில் ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஷான் சொல்லுவோம், அதை எடுத்துட்டோன்னா இஷ். ஆ இஷ் இந்த வாவுக்கு தான் இப்படி வளைச்ச மாதிரி போட்டால் வி, அதை நம்ம இந்த இடத்துல தான் எழுதணும், அதனால் இப்படி வளைச்சிருக்கேன். அப்போ ஆ இஷ் வி இன் அஸ்வின்னா ஐப்பசி. கா நான் ஏற்கனவே சொன்னேன் இப்படி வளைச்ச மாதிரி போட்டால் இர். கா இர் தி இக் கார்த்திக்னா கார்த்திகை. மா இர் க ஷீ இர் ஷ மார்க ஷீஷன்னா மார்கழி. அடுத்து தை மாசி பங்குனி மூணு மந்த்து மட்டும் பார்க்கணும், இதை எரேஸ் பண்ணிவிட்டு அந்த மூணு மந்த்தும் நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகே விவஸ், நான் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நான் இதை எரேஸ் பண்ணிவிட்டு தையிலேருந்து எழுதுகிறேன். அடுத்து டென்த்து மந்த்து தை. தைக்கு ஹிந்தியில் பவுஷ், ரெண்டு லெட்டரில் தான் வரும். பவுஷ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பா இப்படி வளைச்ச மாதிரி கொண்டு வந்து ஸ்டாண்டிங் லைன், இது ஃபஸ்ட்டு பா. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் பா. மேலே ரெண்டு கொம்பு சுழி போட்டோன்னா பவு, நம்ம மாத்திரையில் படிச்சிருக்கோம் பவு. அடுத்தது எஸ் டபுள் ஹெச் ப்ரொனன்சியேஷனில் வர இஷ், இதுவும் இந்த பா மாதிரியே தான் வந்து கிராஸ் லைன் வரும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ பவுஷ், பவுஷ்னா தை, பவுஷ்னா தை மாதம். அடுத்தது பதினொன்றாவது மாதம் மாசி, மாசிக்கு ஹிந்தியில் அதுவும் ரெண்டு லெட்டரில் தான் வரும் மாக். மாசிக்கு ஹிந்தியில் மா, மா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இப்படி சுழித்த மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன். பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் மா. இக் த கர்ன்னு பார்த்துருக்கோம்ல, ஏதாவது வீடு அப்படி அதுக்கு கர்ன்னு சொல்லுவோம். அதாவது ஜிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற க, இந்த ஜே மாதிரி வரும் இல்லையா, இந்த காவுக்கு அடுத்தது எழுதுறது இந்த க, நாலாவது க. அந்த கா முடியும் போது இக்குன்னு சொல்லுவோம். அப்போ மாக், இதெல்லாம் ஒரு டச் ஆகி தான் வரும் ஸ்லீப்பிங் லைன். அப்போ மா இக் மாக், இந்த கா வந்து முடியும் போது இக்குன்னு சொல்கிறோம். அப்போ மா இக் மாக்னா மாசி, கொஞ்சம் தான் வேரி ஆகுது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மாசி மாசிக்கு மாக். அடுத்து டுவெல்த்து மந்த்து பங்குனி, பங்குனிக்கு ஹிந்தியில் ஃபால்குன், கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபால்குன். அப்போ பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷன் அதை ஃபான் சொல்லுவோம். பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற பா வந்து ஃபான் தான் சொல்லுவோம். இது உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஃபான் சொல்லுவோம். அப்போ ஸ்டாண்டிங் லைன் போட்டு இப்படி போட்டோன்னா ஃபா. பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஃபா. இப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி த்ரீ இப்படி போட்டு இப்படி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டால் லா. இந்த லாவில் இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டோன்னா இல்லுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபா இல். இந்த ஜே மாதிரி போட்டோம்ல ஜிஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற க இப்படி போட்டோன்னா கு. அப்போ ஃபால் கு இன், ரெண்டு சுழினா முடியும் போது இன்னுன்னு சொல்லுவோம். அப்போ ஃபால்குன். இப்போ பிஹெச்ஏ ப்ரொனன்சியேஷனில் வர ஃபா அதை ஃபான் தான் சொல்லுவோம், ப்ரொனன்சியேஷனில் பான்னு சொல்ல மாட்டோம். அப்போ ஃபா. லேவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டோன்னே இல்லைன்னு சொல்லுவோம். அப்போ ஃபா இல். ஜிஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற க இப்படி ஜே மாதிரி போட்டு பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்டாண்டிங் லைன் போட்டால் ஜிஏ ப்ரொனன்சியேஷனில் வர்ற க. அது கீழே இப்படி கொம்பு சுழி போட்டோன்னா கு. ரெண்டு சுழினா முடியும் போது இன்னுன்னு சொல்கிறோம். அப்போ ஃபால்குன், ஃபால்குன்னா பங்குனி, ஃபால்குன்னா பங்குனி.
அப்போ தை மாசி பங்குனி முடிஞ்சது. தைக்கு பௌஷ்னா தை, மாகுனா மாசி, ஃபால்குன்னா பங்குனி. அப்போ எல்லா மந்த்தும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தமிழ் மாதங்களோட பெயர்கள் 12 மாதங்களும் இன்றைக்கி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் ஃபீட்பேக் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், அடுத்து எங்கள் வீடியோ ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் மாதங்களோட பெயர்கள் மோஸ்ட்லி ரேராக தான் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க, அதனால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.